சென்னையில் என்ஐஏ அதிகாரிகள் என கூறி செல்போன் கடை உரிமையாளரை 30 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை மண்ணடி மலையப்பன் தெருவை சேர்ந்தவர் அப்துல்லா, இவர் பர்மா பஜாரில் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில இன்று காலை அப்துல்லாவின் கடைக்கு வந்த 4 பேர் கொண்ட கும்பல் என்ஐஏ அதிகாரி என்று தெரிவித்திருக்கிறார்கள். பின்னர் அவர் வீட்டில் சோதனை செய்ய வேண்டும் என்று வீட்டிற்கும் சென்றிருக்கிறார்கள். இந்த மலையப்பன் தெரிவிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த 2வது தளத்திற்குரிய வீட்டிற்கு சென்று சோதனை செய்திருக்கிறார்கள். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக சோதனை செய்த போது அவர் வீட்டில் இருந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்திருக்கிறார்கள். அதுக்கு உரிய ஆவணம் இல்லாத நிலையில மீண்டும் அங்கிருந்த ஒரு நபர் மட்டும் கடைக்கு சென்று அங்கிருந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தையும் எடுத்திருக்கிறார்கள். 2 பணத்திற்கும் ஆவணங்கள் இல்லாததால் ஆவணங்களை அழித்துவிட்டு எண்ணெய் அலுவலகத்தில் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்துல்லா என்பது வீட்டுக்கு எண்ணெய் அதிகாரிகள் வந்திருப்பதாக முத்தால்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிய வரவே அவர்கள் அங்கு போய் விசாரணை மேற்கொண்ட போது அது எண்ணெய் அதிகாரிகள் இல்லை என்றும், எண்ணெய் அதிகாரிகள் சோதனை செய்ய வந்தால் போலீசாருக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிப்பார்கள் என்ற விசாரணையில தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து வந்திருப்பது மோசடி கும்பல் என்பதை தெரிந்து கொண்ட போலீசார் தற்போது அப்துல்லாவிடம் புகாரை பெற்று அவரது வீட்டின் அருகே இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். அதே போல இந்த பணம் 30 லட்சம் ரூபாய் எங்கிருந்து வந்தது, ஹவாலா பண்ணமா என்ற ஒரு கோணத்திலும் போலீசார் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவல் நிலையத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் அப்துல்லா என்ற வீட்டில 10 லட்சம் ரூபாயும் அவர் கடை வந்து 20 லட்சம் ரூபாய் என 30 லட்சம் ரூபாய் பணத்தை எண்ணெய் அதிகாரிகள் என்ற கோணத்தில் வந்து சோதனை செய்த அதிகாரிகள் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.